தமிழகத்தில் அமலுக்கு வந்துள்ள மதுபான விலை உயர்வுக்கு மது பிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விலை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தும் நிலையில் திருவண்ணாமலை அருகே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தமிழகத்தில் டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மூலம் மது விற்பனை நடைபெறுகிறது மதுபானத்தின் தரத்தின் அடிப்படையில் ஆர்டினரி மீடியம் மற்றும் பிரீமியம் என்ற வகைகளாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டில் மதுபான விற்பனை மூலம் தமிழக அரசுக்கு இருபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது இந்த வருமானத்தை உயர்த்தும் வகையில் மதுபானங்களின் விலைகள் வெள்ளிக்கிழமை முதல் உயர்த்தப்பட்டுள்ளன இதன்படி ஆர்டினரி வகையைச் சேர்ந்த நூற்று எண்பது மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட குவாட்டர் விலை பன்னிரண்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது மீடியம் மற்றும் பிரீமியம் வகை மதுபானங்கள் குவார்ட்டருக்கு தலா பத்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பீர் பாட்டில்கள் விலையும் பத்து ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த விலை உயர்வுக்கு பெரும்பாலான மது பிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மது விலையை குறைக்காவிடில் போதை மாத்திரை ஊசி உள்ளிட்ட மாற்று வஸ்துக்களை தேடிச் செல்லும் நிலை ஏற்படும் என்கிறார் மதுரையைச் சேர்ந்த இஸ்மாயில் கூட்டக்கூடாது சரக்கு ரேட்டா குறைக்கணு அப்படி இல்லை நினைச்சிங்களேன் பூரா போதை மாத்திர கஞ்சா பூரா ஊசி அப்புறம் எல்லாமே போட்டுருவாங்க மதுபான விலை உயர்வை கண்டித்து திருவண்ணாமலை அருகே மாண்டூர் கிராமத்தில் மது பிரியர்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் விலை ஏற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் நூறுரூவா கோட்டை நூத்தி பத்து நூற்றி பதினூவா விற்கிறேன்றாங்க தொண்ணூறுபா கோட்டை நூற்றி பத்து ரூபா விற்கிறேன்றாங்க இது எந்த காரணத்துக்கே காரணம் தெரியல கேட்டால் எங்களுக்கு மேலே ஜீவா இதான் வந்துச்சு நூற்றி பதினஞ்சு ரூபாய் விற்க சொல்லி வந்துச்சு நூற்றி அஞ்சு ரூபாய் விற்க சொல்லி தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் ஏழை மக்கள் கடையை மூடி குடிச்சுட்றாங்க கடைய மூடா எவ்வளோ பிரச்சனை தீர்ந்து போடும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு இப்படியேப்பட்ட அக்கிரம் பண்ணிட்டு இருந்தா அரசாங்கம் தப்பு பண்ணால் அதிகாரி தப்பு போடுறாங்கன்னு எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது இவங்க கிட்டே எனக்கு சுப்ரிய ஆஃபிஸு சொல்கிறாங்க சுப்ரியா கிட்டே எனக்கு மேல அதிகாரி சொல்கிறேன்ட்டாங்க அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு யார் தான் அதிகாரி யார்தான் முதலமைச்சரு வருமானத்தை உயர்த்துவதற்காகவே மது விலைகளை உயர்த்துவதாக அரசு கூறும் நிலையில் மற்ற பொருட்களின் விலையை குறைக்காதது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது எல்லாத்தையும் குட்டையும் போவீங்களா ஜிஎஸ்டி என்ன குறையணும் ரேட்டு குறையணும் நீங்க இது வந்து நான் நான் பண்ணது தப்பு தான் அனசி செலவு தான் ரேட்டு கூட்டினா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரேட்டை கூட்டுறீங்க இது நியாயமான விஷயம் அப்போ அரிசி ரேட்டு குறைமுடுக்கு பெட்ரோல் ரேட்டு குறையம்படுக்கு டீசல் ரேட்டு குறைமுடுக்கு பருப்பு குறையம்படுக்கு என்ன டாஸ்மாக் மதுக்கடைகளில் ஏழைகளும் உழைப்பாளர்களுமே மது அருந்துவதால் விலையை குறைக்க வேண்டும் என்கிறார் மதுரை பாலமேட்டை சேர்ந்த நடராஜன் மதுரை மாவட்டத்தில் உழைக்கிற பங்காளி மட்டுமே உழைச்சு உடம்பு ஒழிக்கடிக்கிறேன் பத்து குறை இதோட என்ன கோரிக்கை கிடையாது உயர்த்தப்பட்ட மதுவிலையை குறைக்க வேண்டும் என்பதே பெரும்பாலான மது பிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது